ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் வாங்கும் சுவாசங்களை எல்லாம் நீ தந்தது, நீ இன்றி வாழ்ந்துடு, எனக்கு இங்கு ஏது மூச்சு, இப்படிக்கு மரம். பொதுவாக காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை குறைக்க நமது அரசாங்கம் மேற்கொள்ளும் செயல்முறைகளில் அதிக அளவில் மரங்களை நடுவது தான். அப்படி நம் மரங்களை நட்டாலும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவை வளர ஆண்டு கணக்கில் ஆகும். மரங்களை நடுவதற்கு இடம் இல்லாத நகர்ப்புறத்தில் என்ன செய்வது? எல்லாவற்றுக்கும் மேலாக நகர்ப்புறத்தில் தான் காற்று மாசு அதிகம் உள்ளது. செர்பியாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டுத் திட்டம் உலகின் மொத்த கார்பன் டை ஆக்சைடு உமிழ்களில் 75% வரை நகரங்களின் மூலமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதுங்க. IHME குளோபல் ஹெல்த் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் டூலின் படி HIV, காசநோய் மற்றும் மலேரியாவை விட காற்று மாசு தான் 3 மடங்கு மக்களை கொல்கிறதுங்க. செர்பிய விஞ்ஞானிகள் குழு ஒரு தனித்துவமான தீர்வை கொண்டு வந்துள்ளது. அதுதான் திரவ மரம். இது வாயு வெளியேற்றத்தை சமாளிக்கும் மற்றும் காற்றின் தரத்தையும் மேம்படுத்தும். 2 மிகப்பெரிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் இருப்பதால் பெல்கிரேட் செர்பியாவின் மிகவும் மாசுபட்ட நகரங்களில் ஒன்றாகுங்க. ஒட்டு மொத்தமாக உலகின் மோசமான காற்றின் தரத்தில் 33வது இடத்தில் செர்பியா உள்ளதுங்க. டாக்டர் இவான் ஸ்பாசியோ ஜெர்விக், உயிரியல் இயற்பியல் அறிவியல் மற்றும் பெல்கிரேட் பல்கலைக்கழகத்தில் உள்ள பல்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் திட்ட ஆசிரியரில் ஒருவரான இவர், கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைப்பதற்கும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு புதுமையான கருவியை உருவாக்கினாருங்க. அதுதான் திரவ மரம், Liquid 3 என்று அழைக்கப்படுகிறது. Liquid 3 என பெயரிடப்பட்ட திரவ மரங்கள் 600 லிட்டர் தண்ணீர் மற்றும் மைக்ரோ ஆல்கே கொண்ட சூரிய சக்தியில் இயங்கும் தொட்டிகளாகுங்க. கார்பன் டை ஆக்சைடை பிணைக்க மற்றும் ஒளி சேர்க்கை மூலமாக தூய ஆக்சிஜனை உருவாக்க மைக்ரோ ஆல்கவை பயன்படுத்தப்படுகிறது. மைக்ரோபாசியின் காரணமாக பச்சை பளபளப்பாக உள்ளதுங்க இந்த Liquid 3. இந்த திரவ மரங்கள் மாசுபட்ட காற்றை உடனடியாக செயலாக்க தொடங்குவதால் இது பெரும் நன்மையை தருகிறதுங்க. மரங்களைப் போலவே திரவ மரமும் சூரிய சக்தியில் இயங்குகின்றன. மேலே பேனல்கள் ஒளியை பிடிக்கவும் அதை மின்சாரமாக மாற்றவும் உள்ளதுங்க. உள் அமைக்கப்பட்ட விளக்குகள் மங்கலான குளிர்கால மாதங்களில் கூட மைக்ரோ ஆல்கவை ஆண்டு முழுவதும் ஒளி சேர்க்கை செய்ய அனுமதிக்கிறது. அசுத்தமான காற்றை பிடிக்கும் ஒரு பம்ப் உள்ளது மற்றும் பாசிகளுக்கு உணவளிக்க தண்ணீரின் வழியாக அதை குமிழ்கிறது. இதில் உள்ள வளர்ந்த நுண்ணுயிரிகளை அறுவடை செய்து ஆற்றல் மிக்க உரமாகவும் பயன்படுத்தலாங்க. இந்த திரவ மரம் நிஜ மரங்களை விட 10 முதல் 50 மடங்கு அதிக திறன் கொண்டதுங்க. இந்த திரவ மரத்துக்கு பின்னால் உள்ள குழு காடுகளையோ அல்லது மரம் நடும் திட்டங்களையோ மாற்றுவதல்ல, ஆனால் மரங்களை நடுவதற்கு இடமில்லாத நகர்ப்புறங்களில் பயன்படுத்துவதே தங்கள் குறிக்கோள் என கூறுகிறார்கள். இந்த திரவ மரத்தில் மொபைல் ஃபோன்களை சார்ஜ் செய்வதற்கான பவர் அவுட்லெட்டுகளையும் வழங்குகின்றன. அதே வேளையில் நகர பெஞ்சுகளாகவும் செயல்படும் வகையில் அவை கட்டமைக்கப்பட்டுள்ளதுங்க. மரங்களை நட முடியாத பகுதிகளில் எல்லாம் இவற்றை வைக்க முடியும் என்பதால் இவை பரவலான நகர்ப்புறங்களில் காற்று மாசுபடுதல் பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள்ங்க. இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ஃபேக்ட் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.